ஹலவ் யூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ரெயின்போ தமிழ் நான் உங்கள் அக்ஷயா இன்னைக்கு நம்ம சேனலில் நவராத்திரி பண்டிகை உருவான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நவராத்திரி வழிபாடுன்றது மனிதனோட முக்கிய தேவையான கல்வி செல்வம் வீரம் இது மூன்றையும் வேண்டி இவற்றிற்கு அதிபதியான லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கை போன்ற சக்திகளை தான் நவராத்திரி பண்டிகைன்னு சொல்றோம் இப்ப நவராத்திரி பண்டிகை உருவான கதையை பார்க்கலாம் ரம்மன் அப்படின்றவனுக்கும் எருமை உருவம் உள்ள அறக்கிக்கும் மகனாக பிறந்தவன் தான் மகிஷாசுரன் இந்த மகிஷாசுரன் பிரம்மனை நினைச்சு மேருமலையில ரொம்ப நாள் தவம் செஞ்சு அவனுக்கு ஒரு வரம் கிடைக்குது அது என்ன வரம் அப்படின்னா தனக்கு யாராலையும் மரணம் வரக்கூடாது அப்படியே மரணம் வந்தாலும் அது ஒரு பெண்ணால் தான் வரணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கியிருக்கான் ஏன்னா இரும்ப விட பலமா இருக்கிற தன்னை ஒரு பெண்ணால நிச்சயமா வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைச்சு இந்த வரத்தை கேட்டிருக்கான் ஒரு நாள் மகிஷாசுரன் தேவலோகத்தையே கைப்பற்ற நினைச்சு தேவர்களுக்கெல்லாம் பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கான் உடனே தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் போய் உதவி கேட்கிறாங்க மகாவிஷ்ணுவாலும் கூட அவனை அழிக்க முடியல ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தன்னோட மரணம் ஒரு பெண்ணால தான் நிகழணும் அப்படின்னு ஒரு வாரம் கிடைச்சிருக்கு இது தெரிஞ்சுகிட்ட விஷ்ணு சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு சிவபெருமானும் தன்னோட சக்தியால் சந்தியர் தேவி அப்படின்ற சக்தியை உருவாக்குறாரு அது வேற யாரும் இல்ல பார்வதி தேவியோட மறு உருவம்தான் சந்தியர் தேவியை கண்ட மகிஷாசுரனும் அவளை திருமணம் செஞ்சு கொள்ள விரும்புறான் சந்தியார் தேவியோ தன்னோட போர் புரிஞ்சு வெல்பவரையே திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க மகிஷாசுரனுக்கும் சந்தியர் தேவிக்கும் நடந்த கடுமையான போர்ல அவனோட எரும தலைய தன்னோட சக்கரத்தால வெட்டி வீழ்த்திறாங்க சந்தியர் தேவி மகிஷாசுரனும் மாண்டு விட்டான் மகிஷாசுரனோட போராடி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுரம் மர்த்தினி அப்படின்னு சந்தியர் தேவிய சொல்றோம் ஒன்பது நாள் போர் செஞ்சு பத்தாவது நாள் வெற்றி பெற்றதால் விஜயதசமியும் உருவானது இப்போ நவராத்திரி அன்று ஒன்பது படிகளில் எந்தெந்த படிகளில் எந்த மாதிரி பொம்மைகளை வச்சு வணங்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல் படி அதாவது கீழ்படி ஓரறிவு உயிரினமான புல் செடி கொடி போன்ற தாவர பொம்மைகளை வைக்கலாம் இரண்டாவது படியில் இரண்டு அறிவான நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கலாம் மூன்றாவது படி மூன்று அறிவான கரையான் எறும்பு நான்காவது படியில் நான்கு அறிவான நண்டு வண்டு ஐந்தாவது படி ஐந்து அறிவான நான்கு வாழ் விலங்குகள் பறவைகள் ஆறாம் படியில் ஆறு அறிவான மனிதர்களின் பொம்மைகள் ஏழாம் படியில் சாதாரணமான மனிதர்களுக்கு மேலான மகரிஷி பொம்மைகளை வைக்கலாம் எட்டாவது படியில் அஷ்டலட்சுமி பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாவது படியில் முதலில் விநாயகரை வைத்த பிறகு பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு வணங்கலாம் உலகத்தில் தீமைகள் அழிஞ்சு நன்மைகள் பெருகிடவே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் ரெயின்போ தமிழுக்கு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க